அது மெய்யலகங்கிற பேரை வச்சு கதையை பூரா எடுத்து ஒரு வழியா பண்ணிட்டாங்க. ஜல்லிக்கட்டுனா நான் நெஞ்சில கூட பச்சை குத்தி வச்சிருப்பேன். ஜல்லிக்கட்டு சேலம் ஒரு டீம் ஒண்ணு இருக்கு, அழுதுட்டேன். அந்த தங்கச்சிக்கு வந்துட்டு எல்லாம் வாங்கி கொடுத்த சீன் சாமியா இருந்துச்சு. வெந்தியாருக்கு ரொம்ப ஓல்ட் ஸ்டோரி. நம்மளுடைய முன்னோர்களை நாம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அது அவரோட தாத்தா பாட்டி தான் பேசுவோம் வச்சு. ஒட்டு மொத்தமா செம்மையா இருக்கு. நல்லா இருந்துச்சு. அரவிந்த் சுவாமியோட நடிப்பு. அந்த தங்கச்சிக்கு வந்துட்டு எல்லாம் வாங்கி கொடுத்த சீன் சாமியா இருந்துச்சு. அண்ணா இருக்கா? இல்ல, அவர் அரவிந்த் சாமி அண்ணாவா? எனக்கு கார்த்தி ஆக்டிங் நல்லா இருந்தது. கார்த்தியோட ஆக்டிங் நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. அது 80s 90s பிடிக்கும். நீங்க இப்ப ஊரு மிஸ் பண்றதுனால எந்த மாதிரி? இப்ப சென்னையில அது இங்க இருந்து போனவங்க மிஸ் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. எனக்கு வந்து அந்த கல்யாண சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் நல்லா தாங்க இருக்குது. நீ சொல்ல, அது மெய்யலகங்கிற பேரை வச்சு கதையை பூரா எடுத்து ஒரு வழியா பண்ணிட்டாங்க. ஓகே, நல்லா இருக்கு. அதே மாதிரி தஞ்சாவூர் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னொரு வாட்டியும் பாக்கலாம், ரெண்டு மூணு வாட்டியும் பாக்கலாம். அது சரிக்காத படம். கார்த்திக் ஃபேன் நாங்கெல்லாம். அந்த சீன் வந்து சூப்பரா இருக்கு. அந்த கொலுசு போடுறது ஒரு இது, அதெல்லாம் வந்து அப்படியே பார்க்கக்கூடிய விஷயம். இருக்குது இருக்குது. அதெல்லாம் வந்து சின்ன வயசு ஞாபகம். அப்படியே ரொம்ப இதா அழுதுட்டோம். கண்டிப்பா அழுதுட்டோம். உங்களுக்கு பிடிச்ச சீனா இல்ல என்ன? அந்த சீன் தான் மெயினா. ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த தங்கச்சி. ரொம்ப சிட்டில போகும்போது வில்லேஜ் லைஃப்லாம் கண்டிப்பா எங்களுக்கு அந்த பழைய நினைப்பு, தஞ்சாவூர் நினைப்பு எல்லாமே வந்துச்சு. இல்ல, எங்க ரிலேட்டிவ் வீடு தஞ்சாவூர். எங்க அம்மாவோட அண்ணன் வீடு தஞ்சாவூர். இரும்புத்தலை, சாலியமங்கலம் பக்கத்துல. சாலியமங்கலம். எனக்கு பொட்டட்டோ பிடிக்கும், கார்த்தியை பிடிக்கும், நிறைய சீன் பிடிச்சிருக்கும். காமெடி செம, அடிச்சுக்க முடியாது அவங்க எல்லாம். அது அரவிந்த் சாமி செம. ஆடு அந்த ஜல்லிக்கட்டு விடுறது விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப இது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த மாடை வந்து அந்த இவர் எஸ்பி வந்து பிடிக்கிறார் பாருங்க, அந்த இடமும் நல்லா இருந்துச்சு. இல்லை சான்ஸே இல்லை, நல்லா இருக்கு. ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அரவிந்த் சாமி சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுவும் அவங்களுடைய சைல்ட்ஹுட் பார்ட் சொல்லுவாங்க, அது ப்ளூப்பர் தான் இது. பட் இருந்தாலும் ரொம்ப சூப்பரா இருந்தது. தெரியும் அண்ணன் தங்கச்சி பாசம் நல்லா, அது ஒரு சீனாலும் நல்லா இருக்கு. ஆமா, இந்த மாதிரி பாசம் அன்பு கிடைக்கிறது இந்த காலத்துல இல்ல இல்லையா. ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம். கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல நல்லா இருக்கு. எங்களுக்கு நாங்க ஃபுல்லா உணர்ச்சி வசமா எல்லாமே வந்து நினைவூட்டுற மாதிரி இருக்கும். அந்த காலத்து விஷயங்கள், உங்களுடைய சைல்ட்ஹுட் எரேசர்ஸ் எல்லாமே நினைவூட்டும். அந்த மாதிரி நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவன் கடைசியா மெய்யலகன் அந்த பேரு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அந்த பேரு அவர் சொல்லும் போது எனக்கு பயங்கர இதா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய சீன்ல கண்ணுல தண்ணி வந்துருச்சு. அந்த மாதிரி சொல்லிடுறாரு. அதாவது இது யார் நம்ம ஹீரோ சொல்றாரு ஃபர்ஸ்ட் இதுலயே பேரை சொல்லிடுவாரு. ஆனா அவங்களா புரிஞ்சுக்க முடியல அரவிந்த் சாமியால. அது லாஸ்ட் சீன்ல தான் தெரியும்.
ஆனா இந்த இந்த படத்துல என்ன ஹைலைட்னா, மனுஷங்க வந்துட்டு வளர வளர வந்துட்டு அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாம் மறந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தா மறந்துட்டு போயிடுவாங்கல்ல. ஆனா இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பச்சனையால வந்துட்டு நம்ம வந்து தன்னையை நம்ம தொலைச்சிருவோம். ஆனா இங்க அவங்க வந்துட்டு தன்னை தொலைக்கிறது இல்லாம அவன் நம்ம வந்து பழகிற மூலியமா மத்தவங்க என்னங்கல்ல அவங்கள வந்துட்டு அவங்க மூலியமா அவங்களுக்கு தன்னையை தன்னை நினைவு கூட்டுறது வந்துட்டு அழகா இருந்தது. அது ரொம்ப அழகா இருந்தது, படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அரவிந்த் சாமி நல்லா அடிச்சிருக்கா, அப்படி கார்த்திக் சூப்பரா அடிச்சிருக்கா. யாருமே சொல்ல மாட்டாங்க. பழைய நினைவுகள் வருது, ஆனா இந்த அளவுக்கு நமக்கு தோணல ஞாபகம். இவங்க இதை எடுத்து கொடுத்துருக்காங்க எல்லாமே, அந்த அளவுக்கு நமக்கு ஞாபகம் வரல. சூப்பரா இருக்கு, அதெல்லாம் இல்ல, நல்ல ஃபீலிங்கான படம், ஃபேமிலியா பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற ரெண்டு பேரும் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பண்ணுங்க. நீங்க ஏதாவது ஜட்ஜ் பண்ணீங்களா? மெய்யலங்க யாரு பண்ணிட்டீங்க சார்? பண்ணிட்டீங்க சார். இந்த எந்த சீன் ரசிச்சி பாத்தீங்க? அந்த மேரேஜ் பண்ணும்போது சிஸ்டர்ட்ட அந்த இதெல்லாம் போட்டு விட்டார் இல்லையா, ரொம்ப ஃபீலிங் அழுதுட்டேன். உங்களுக்கு எல்லாம் நடந்துருக்குல்ல இதெல்லாம்? ரெண்டு பேரு அந்த மாட்டுக்கிட்ட பேசிட்டு இருப்பாங்கல்ல, அது வந்து மனசுலயே நிக்கி நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு, எல்லாத்தையுமே தெளிவா சொல்லியிருக்காரு, பொறுமையாவும் சொல்லியிருக்காரு. நல்ல படம். ரெண்டு பேர்த்துல காமெடி காம்பினேஷன் காமெடியெல்லாம் வேற லெவல்ல இருந்து படம் சூப்பர். நாங்க வந்ததே இந்த ஜல்லிக்கட்டு லைஃப் காலைக்காக தானே வந்தோம். நாங்களும் ஒரு 60-70 மாடை வச்சிருக்கோம். அந்த படம் கார்த்தி மோகிக்கு எதுக்கு வந்தோம்னா, அந்த ஜல்லிக்கட்டு ஒரு ஃபீல்டுக்காக தான் வந்தோம். எங்க டீம் நேம் வந்து சேலம் எக்ஸ்பிரஸ் ஜல்லிக்கட்னா, நான் நெஞ்சில கூட பச்சை குத்தி வச்சிருப்பேன். ஜல்லிக்கட்னு சேலம் ஒரு டீம் ஒன்று இருக்கணும், நீங்க யூடியூப்லேயே கூட போட்டு பாருங்க, சேலம் எக்ஸ்பிரஸ் ஜல்லிக்கட்டு விடியான. அந்த மாட்டு சீனுக்காக தானே வந்தோம் இது வரையுமே, கார்த்தி மூவினுக்காகலாம் இல்ல. அந்த டீம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாக்குற மாதிரி நாங்க சேலம் இந்த ஜல்லிக்கட்டு இன்ட்ரெஸ்டா, அந்த ஜல்லிக்கட்டு ஃபீல்டுக்காக தானே நான் இது வரையுமே இருக்கும். ஆனா ஜல்லிக்கட்டு அது சூப்பரா இருந்துச்சு, நான் பயங்கரமா இருந்துச்சு அந்த ஒரு சீனுக்கு வசந்தானோ. இதோட பெரிய விஷயம் என்னன்னா, சேலம் சின்னப்பட்டி இருக்குல்ல, அது ஃப்ரெண்டோடைய மாடு தானே. அந்த இதுல ஒரு 3 பார்ட்லயே வந்திருக்கு, ஃப்ரெண்ட் அதுல உள்ள இருக்கான். அதுக்காக தானே ஃப்ரெண்டை பாக்கிறதுக்கு ஃப்ரெண்டோடைய மாடு பாக்கிறதுக்கு அந்த ஜல்லிக்கட்டு சீன் ஓகே, நான் பயங்கரமான சூப்பர். அதுக்காக தான் நாங்க இது வரையுமே வந்தோம்னா. தேங்க்ஸ்ண்ணா, நல்லா இருக்கு. மெய்யழகன் நல்லா இருக்கு. யாரோட நடிப்பு? கார்த்தியோட ஆக்சன் நல்லா இருக்கு. ரொம்ப இந்த படம் அருமையா இருக்குதுங்க. ஒரு பழைய கால அதாவது பழைய நினைவுகள்லாம் ஞாபகப்படுத்த கொண்டாடு. அந்த படம் அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. யாரும் நடிப்பு ரெண்டு பேருமே நல்ல, மொத்தமா எல்லாத்தையுமே கிராமத்தை கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. அவ்வளவு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, உங்களுக்கு இப்ப எந்த சீன் கொடுத்தீங்க? படமே பிடிச்சிருக்குங்கிறாங்க, இதுல ஒரு சீன் எல்லாம் பிரிச்சு பார்க்க முடியாது. படமே நல்லா இருக்கு, எங்களுக்கு எல்லாத்தையும் எல்லாமே போன கிராமத்துக்கு போனோம், தாத்தா வீட்டுக்கு போனோம், பாட்டி வீட்டுக்கு போனோம், கிராமத்து ஃப்ரெண்ட் எல்லாம் தேட சொல்லுது. அவ்வளவு மெய்யலக கார்த்தி படம் ஆக்ஷனோட நல்லா இருக்கும் பார்த்தோம், பட் ஆனா ரொம்ப போரிங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாப் நல்லா இல்லைங்க சார். சென்டிமெண்ட்னாக்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சென்டிமெண்டா இருந்தது. ஓகே, ஃபேமிலியோட பார்க்கறது பெஸ்ட்டு. ஆனால் நம்ப என்னங்க சார், அது அது மட்டும் தான் இருக்கு படத்துலேயே பிடிச்சது. அது ஒன்று தான் அந்த சீன் தான் ரொம்ப பிடிச்சது. கொஞ்சம் சென்டிமெண்டாக இருந்தது, எல்லாருமே கண் கலங்கணும் அது மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. ஆமாம் சார், ஆமாம் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. யாரோட நடிப்பு பிடிச்சிருந்தீங்க? சூப்பராக இருக்கு, எல்லாரும் அழகி பிடிச்சிருக்கோம் கேட்குறாங்க. படம் சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. அந்த காலுக்கு செயின் போடுவாங்களே, அதனால அந்த சீன் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணீங்களா? படம்